சிந்தனை கலம் நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம். வாலாசா வல்லவன் சார், உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது போராட்டத்தை வந்து வைக்கம் போராட்டத்தினுடைய ஆரம்ப கட்டத்தை பற்றி நம்ம பேசும்போது, ஒடுக்கப்பட்டவர்களை இந்த போராட்டத்தை வந்து பெருசாக விரும்பலை அப்படிங்கிற சில செய்திகள்லாம் படிக்க நேர்ந்தது. அது உண்மையா? அப்படி அவர்களே விரும்பாத போது அவ்வளவு பேரையும் எப்படி பெரியாரால் ஒருங்கிணைக்க முடிந்தது? அவர் ஒரு வைக்கம் வீரருங்கிற நிலையை அடைய முடிந்தது? அங்கே ஏற்கனவே நாராயணகுரு அவர்களால் நல்ல ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. உதாரணத்துக்கு, நாராயணகுரு அவர்கள் இந்த வைக்கம் போராட்டத்திற்கு 1000 ரூபாய் நிதி அளித்தார் என்று ஆணை முத்தையா அவர்கள் வைக்கம் வரலாறில் பதிவு செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் ஆதரவு கொடுத்திருக்கிறார். பெரியாரும் அந்த நாராயணகுருவுடன் தான் தங்கியிருந்தார். அந்த சமூகத்தை ஏற்கனவே அங்கே கொஞ்சம் நாராயணகுரு செய்திருக்கிறார். இன்றைக்கு குடிப்பெருமை பேசுகிற தோழருடைய சாதியும் அன்றைக்கு ஈழவர் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் கேரளாவில். அவர்களும் அந்த தெரு வழியாக வர முடியாது. அதே தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் சொல்லியிருக்கார். இன்னும் என்ன பெரும் இருக்கு, தெரு வழியாக வர முடியாது. இன்னும் சொல்ல போனால் அன்சியபிள் கம்யூனிட்டி. அது சாணார் என்பது பார்க்கக்கூடாத சாதி, தொடக்கூடாத சாதி வேற, பார்க்கக்கூடாத சாதி வேற. கேரளாவில் தமிழ்நாட்டை விட மோசமான நிலைமையில் நம்பூதிரிகளை கண்டால் நாயர் எத்தனை அடி தள்ளி நிற்கணும், அதுக்கு அடுத்தவங்க எத்தனை அடி தள்ளி 32 அடி தள்ளி நிற்கணும், அப்படியெல்லாம் இருந்தது. ஆமாம், அவ்வளவு கொடுமை கேரளாவில் இருந்தது. தமிழ்நாட்டை விட மிக மோசமான கொடுமையை நம்பூதிரிகள் வந்து இந்த மக்கள் மீது சுமத்தி இருந்தார்கள். அதை எதிர்த்து தான் போராட்டம். அதை வந்து பெரியாருடைய வீழ்ச்சி தான், நாராயணனுடைய துணையோட, அந்த ஆட்களுடைய துணையோட அவர்கள் வென்றெடுக்க முடிந்தது. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜார்ஜ் ஜோசப்லாம் போராட்டத்தில் இருந்தார். காந்தி என்ன பண்ணார், பக்குமா நீங்கள் கிறித்துவர், நீங்கள் கலந்துக்கூடாதுன்னு காந்தி மொல்ல மொல்ல அதை நீர்த்து போகணும்னு செய்யறதுக்கு பல ஏற்பாடுகளை செய்தார். அதை நம்ம மறுக்க முடியாது. அனுமதி கேட்டுக்கிறாங்க பண்ணுங்க, பெரிய இதுவா பண்ணாதீங்க, விகரசா போகாதீங்க, சத்தியாகிரகம் இருந்த போது கூட பட்னி இருக்காதீங்க, சாப்பிடுங்கலாம் காந்தி சொல்லியிருக்கார். பழவது அதிகமான நூல்லையும் அந்த பதிவுகள் இருக்கு. ஆனா அவரு சீக்கியர்கள் வந்து உணவு சமைச்சு இலவசமா போட்டாங்க சத்தியாகிரகிகளுக்கு. அதை வந்து காந்தி வந்து, நீங்க சீக்கியர்கள் இந்துக்களே கிடையாது, நீங்க வந்து ஏன் வந்து சமைச்சு போறீங்க, சமைச்சு கூட போங்கன்ட்டாரு. அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. ஜார்ஜ் ஜோசப் தான் தலைவர் கேரள காங்கிரஸ் கமிட்டிக்கு. அவரையே நீ வந்து கிறித்துவர், நீ இதில் ஈடுபடக்கூடாது, இது இந்துக்கள் பிரச்சனைன்னு சொல்லி காந்தி போக சொல்லிட்டாரு. சீக்கியர்களை போக சொல்லிட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தரையா போக சொல்லிட்டாரு. கடைசி கட்டமாக அவருக்கு நல்ல பேர் வரணுன்றதுக்காக ராஜாஜி என்ன பண்ணார், காந்தியை கூட்டின்னு வந்து ராணி கிட்ட பேச வச்சாங்க. அது வரைக்கும் யங் இந்தியாவில் எழுதியிருக்காரு வைக்கம் சத்தியாகிரகத்தை பற்றி. தமிழில் 7வது தொகுதி சத்தியாகிரகம், 20 தொகுதி இருக்கு காந்தி நூல்கள். அதில் அவர் எழுதுறாரு வைக்கம் சத்தியாக, நீண்ட காலமாக நான் வைக்கம் சத்தியாகிரகத்தை பற்றி எதுவுமே எழுதாம தான் இருந்தேன், என்னை பல பேர் எனக்கு கேட்டாங்க, நான் அமைதி காத்தேன் சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவார், வைக்கம் சத்தியாக என்னை நம்பி இருந்தால் ஒடிந்த காய்ந்த நாணல் குச்சியின் மீது சாய்ந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். இந்த வார்த்தை பழஅதிமான் நூல்ல இல்ல, ஆனா எங்க இந்தியாவில் இருக்கு, தமிழ் தொகுதியில இருக்கு, 7வது தொகுதியில இருக்கு. ஆக அவர் எந்த அளவுக்கு இதுல ஆர்வம் காட்டினார் என்று அந்த வார்த்தை மூலமா நாம புரிந்து கொள்ளலாம். இது எல்லாம் அதனால்தான் பெரியார் காந்தியை கடைசி வரை விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். வைக்கம் போராட்டம் காந்தியை பற்றி பெரியார் கடுமையாக பார்ப்ப விமர்சனம் செய்ததற்கு இது ஒரு காரணம். அவர் ஒரு நால்வர்னு ஆதரவாளர் காந்தி. அதனால்தான் பெரியார் அவர்கள் 1927 பெங்களூரை சந்தித்த பிறகு அவர் முழுக்க காந்தியை வந்து கொள்கை இந்த நாட்டுக்கு உதவாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆகவே அதையெல்லாம் மீறி தான், வெறும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்பதை விட பெரியாருடைய தன்னுடைய சுய ஆளுமை இருக்குது இல்லையா, இது வைக்கம் போராட்டம் 24 கடந்து அவருக்கான ஒரு ஆளுமை தான். ஆமா, 1924 முன்னாடியே 22 திருப்பூர் காங்கிரஸ் மாநாடு, 22 சொல்றேன் நான். அப்போ நாடார்கள் முதல் முதலாக வந்து எங்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள உடனும் பெரியார்கிட்ட நாடார் இளைஞர்கள் கோரிக்கை மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை வச்சுன்னு பெரியார் வந்து பொதுக்குள்ள தீர்மானம் கொண்டு வர முயற்சி செய்கிறார். இது நாடார்குள்ள மித்திரங்களை வெளிவந்து ஆணை முத்தையா பதிவு செய்திருக்கிறார் இந்த செய்தியை. இந்த நாடார்களை கோயில்களுள் உட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேறினால் நாங்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிடுவோம்ட்டு அங்கிருந்த நம்ம ராஜாஜி, இப்ப அந்த மதுரை வைத்தியநாத ஐயர், இவங்க எல்லாருமே, சீனிவாச ஐயங்கார் காங்கிரஸ் தலைவர், அந்த எல்லாருமே அதை வந்து முடக்கிறாங்க. அன்றை கோவம் தான் அவருக்கு வந்து பொதுக்குள்ளே கடுமையாக அவங்களை கண்டிச்சு பேசுறாரு 1922.
அப்போதான் ராமாயணத்தை எரிக்கணும்னு சொல்றாரு 22லேயே. சரி, இதை நாள் வந்து தூக்கி ஆக பெரியாருக்கு தன்னிச்சையா அந்த சாதியை ஒழிக்க வேண்டும், சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும். இன்னும் ஒன்று சொல்கிறேன், 1917 பெரியார் ஈரோடு நகரமன்ற தலைவராக வந்தார். 19 வரைக்கும் அந்த பதவியில் இருந்தார். கெங்கப்பறை என்கிற தெருவை திருவள்ளுவர் தெரு என்று மாற்றி தீர்மானம் நிறைவேற்றுகிறார். அதை வந்து ஆணைமுத்தையா அந்த ஈரோடு நகராட்சியில் போய் அந்த பழைய நகராட்சி குறிப்புகள்லாம் எடுத்து இப்போ போட்டிருக்காரு. பெரியார் சிந்தனைகளில் அதை இணைச்சிருக்கிறார் 2nd பதிப்பில். அப்போ அப்போ பெரியாருக்கு 17லே அப்படி ஒரு கருத்து இது இருக்கு இல்லையா? அப்போ பெரியாருடைய அப்போ எல்லாரையும் சமத்துவம் நடத்தணும், ஈரோட்டில் முதல்ல குழாய் வந்த உடனே எல்லாரும் அந்த பொது குழாயில் பிடிக்கணும்னு பெரியார் நகரமன்ற தலைவராக இருக்கும்போது தான். இப்போ மலங்கலந்தாங்க இல்லையா? அது 17 ஒரே டேங்க் தான் இருக்கணும், தனி டேங்க் கூடாது. ஒன்று சிறாவயல்னு ஒரு ஊர், 1927 குடியரசில் வந்திருக்கு செய்தி, 26 காந்தி கிணறுன்னு சொல்கிறாங்க. தெரியாது போயிட்டார் பெரியார் காந்தி கிணறு, போனால் தாழ்த்தப்பட்டவருக்கு தனி கிணறு. அப்போ பேசி பதிவு செய்திருக்கிறார். அதாவது இவங்களுக்கு தண்ணியே இல்லாமல் செத்து போயிட்டா கூட பரவாயில்ல, தாழ்த்தப்பட்டவர்களும் தனி கிணறு கூடாது. அப்படி இருந்தால் அவங்க என்றைக்கு மற்ற மக்களோடு ஒன்று சேர்வது இணைவது அப்படின்றது. அப்போ பெரியாருக்கு இயல்பாக இயற்கையாக இந்த சாதி ஒழிப்பு அந்த சமத்துவம் அதெல்லாம் இருந்தது. பேருக்கு அப்போ காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். இவருடைய சிந்தனைகளுக்கு அது ஒத்து வராத காரணத்தினால காங்கிரஸ் வந்து இயல்பான ஒரு உணர்வு, அதைதான் ஆரம்பத்திலிருந்து அவர் வெளிப்படுத்துகிறார். வைக்கமுதலுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். வைக்கம் அதுக்கு முன்னாடி சேரன் மாதேவி குறும்பலம், இது எல்லாமே அவர் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேற்றுவதற்கான காரணங்களாக அமைந்திருக்கிறது. ஓகே சார், நம்ம பேசுவோம். மோதிலால் நேரு சார், அதாவது இப்போ திராவிட கருத்தியல் அதன் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற நீங்களும் கவனிப்பீங்க. தோல் சீலை போராட்டத்தினுடைய 200வது நூற்றாண்டு நிறைவு விழா, தமிழ்நாடு முதலமைச்சரும் கேரள மாநிலத்தோட முதலமைச்சரும் கலந்து கொண்டு நாகர்கோவிலில் பேசுகிறாங்க. அடுத்து வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு தொடக்க விழாவில் 2 மாநில முதலமைச்சர்களும் பேசுகிறாங்க. ஒன்று கேரள அரசனுடைய நிகழ்ச்சி, இன்னொன்று அடுத்து தமிழ்நாடு அரசனுடைய நிகழ்ச்சி இருக்க போகுது. அப்போ இந்த திராவிட கருத்திகள் பற்றி தமிழ்நாடு மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் இருக்கிறது, விமர்சனங்கள் இருந்தாலும் கேரள மக்கள் மத்தியில் புரிதல் இருக்கிறதா? இது போன்ற நிகழ்வுகள் இந்த கருத்தியலை மேம்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இந்த திராவிடங்கிற கருத்தையே சொன்னதெல்லாம் 1892 ஏறத்தாழ ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த திருவிதாங்கூரை பற்றி கூறும் பொழுது மனமணி சுந்தரமணி சொல்றார், இந்த பகுதியில் ஒரு நாகரிகம் இருந்தது, அந்த நாகரிகத்துடன் தான் வந்த நாகரிகமான ஆரிய நாகரிகம் கலந்தது, அந்த ஆரிய நாகரிகம் திராவிட நாகரிகத்தில் பின்னி பிணைந்து எது எதுவென்று தெரியாமலே கலந்து விட்டது என்று சொல்லியிருப்பார். சொல்லிட்டு அதுக்கு உதாரணமா இங்கு நடக்கக்கூடிய அந்த திருமண முறைகளை பிரிச்சிடுவார். பாலிகாமி, பாலி ஆண்ட்ரஸ், ஒருவங்களுக்கு ஒரு மனைவி, ஒரு ஒரு பெண்ணையும் பல கணவரையும் மணர்வது போன்ற பல அமைப்பு இந்த ரீதிகள் இருப்பது இந்த ஆரியருடைய தாக்கத்தினாலதான். இங்கு ஏற்கனவே ஒரு திராவிட நாகரிகம் ஒன்று இருந்ததுன்னு சொல்லிட்டு 120 முன்னாடியே சொல்றாரு. அதே மாதிரி அவருடைய மனநமணித்தில் உள்ள ஒரு வாசம் சொல்லுவாரு, இது அந்த மனுநீதியை பற்றி உள்ள வாசம் வரும்போது சொல்லுவாரு, வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தவர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று அப்படின்னு. அப்போ அதுலயும் சொல்றாரு, அது மட்டும் இல்ல, இந்த காந்திஜி வந்து இந்த வைக்கம் போராட்டம் நடத்தக்கூடிய எதிர்கட்சியா இருந்த நம்பூதிரியிடம் பேசும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இந்த சங்கர ஸ்மிருதி என்ற நூலுடைய அடிப்படையினாலதான் நாங்க வந்து இந்த இவங்களை வந்து மற்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தின்ற உள்ளுக்கு விட மாட்டேங்கிறோம், அந்த நூல் எங்களுக்கு அப்படி சொல்லி இருக்குன்னு சொல்லி சாட்டியம் பிடிச்சு சொல்றாங்க. அப்போ அந்த மகாகவி வள்ளத்தோடுங்கிற ஒரு பெரிய பர்சன், அவர் வந்து ஈழ சமுதாயத்தை சேர்ந்தது, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மண் சங்கர ஸ்மிருதிங்கிறதே வந்து 500 வருடம் கிடையாது, பழக்கம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இங்க வந்து இயற்கையான ஒரு நாகரிகம் இருந்தது, நாங்கள் வந்து இயற்கையை தான் வழிபட்டு இருந்தோம் சொல்லி அந்த சிலப்பதிகாரத்தை கோட் பண்ணி அவர் சொல்லுவாரப்போ. அதாவது நான் என்ன சொன்ன வந்தேன்னா, இங்க வந்து ஒரு திராவிட நாகரிகம் இருந்ததுங்கிறத பற்றி உள்ள தெளிவான கருத்தும் இது வந்த நாகரிகத்தினுடைய பழம்பால நம்பரிகள் அல்லது அந்த ஆரியர்களுடைய தாக்கத்தால் அவர்கள் மேல் வர இவர்கள் கீழே நிற்க ஒரு பைலட்டாக அவங்க மாறினார்கள் என்ற விஷயத்தை புரிந்து அதற்கு எதிரான போராட்டம் தான் இந்த இழுவ சமுதாயம் வீறு கொண்டு எழுந்தது. அதுக்கு முதன்மை கொடுத்தவர் வந்து நாராயணகுரு, அதுதான் அவர் சொல்லிட்டார், உடனே ஒரு குலம் ஒரு ஜாதியினார், உடனே அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்ததுனாலதான் அந்த சமுதாயம் சார்ந்த எல்லாம் படித்தவங்க தான், எல்லாருமே படித்தவங்க. உதாரணத்து நீங்க எழுதிய டாக்டர் பல்போ, டாக்டர் பல்போ வந்து அந்த சமுதாயத்தினுடைய அந்த எஸ்என்டிபி யோகத்தையே உருவாக்கினவர், ஸ்ரீ நாராயணகுரு இந்த யோகம் யோக ஒரு அமைப்பை உருவாக்குனவர். அவரே
என்ன சொல்றாருன்னா, விவேகானந்தர் சொல்றாரு, எங்க பகுதியில் இருக்கக்கூடிய தீண்டாமைய பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அனுப்பியே வைக்கிறார். அவர் மைசூர்ல இருந்து விவேகானந்தருக்கு வர்றாரு, கொல்லத்தை வேணும் கொடுங்கல்லூருக்கு. பார்த்தாலும் அவரை எல்லாரும் வந்து பேசுறான், ஒருத்தர் கூட கூப்பிடல வீட்டுக்கு. ஏன்னா அவர் வந்து பிராமணர்கள். பிறகு அது கொடுங்கல்லூர்லயே 3 நாள் அரசமத்தை தேடி தான் தங்கியிருந்திருக்கிறார். அந்த அளவு கொடுமையான ஒரு தீண்டாமை இருந்து அதனுடைய திக்த பலங்களை அனுபவிச்சவங்க யாரு? கீழ்மட்டத்தில் வரக்கூடிய அந்த ஈழவர்களும் தீயர்களும் தான். அந்த அவர்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்த முக்கிய காரணமா இருந்தது அந்த சமூக சீர்திருத்தமாக முன்னின்றவருடைய தலைவர்கள் தான். அதனால அந்த சமயத்துல வந்த ஒரு அறிவு இவங்களை ரொம்ப பயன்படுத்திச்சு. முன்னுக்கு வரணுமானா இவங்களுடைய விடுதலை படணுங்கிற ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான தைரியம் இருந்ததுனாலதான் இந்த போராட்டத்துல எல்லாருமே நின்றுறாங்க. நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க 3-4 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க வீட்டுல கண்டிப்பா தமிழ் பேசியிருப்பாங்க. இந்த வைக்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கிட்டாலும் சரி, திருவனந்தபுரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, யாரை எடுத்துக்கிட்டாலும் 100 பேர்ல 60% விழுக்காடுக்கு மேற்பட்டவர்கள் நிச்சயமாக தமிழைத்தான் தாய்மொழியாக கொண்டிருந்திருப்பார்கள். ஆக இவர்களுக்கு எல்லோருக்குமே திராவிடர்கள் என்ற ஒரு உணர்வு இருந்தது, இருந்து கொண்டிருக்கணும்னு தெரியாம இருக்கலாம். அதுதான் இதனுடைய முக்கியமான காரணம். அப்புறம் போராட்டம் வந்தாச்சு. இவன் எனக்கு பேசுன வாலசா வல்லவன் சார் சொன்ன மாதிரிதான், அந்த நம்பூரி கிட்ட ஒரு நாயர் எவ்வளவு தூரம் நிக்கணும், ஒரு பிள்ளை எவ்வளவு தூரம் நிக்கணும் அப்படிங்கிற வரமுறை இருந்தது. அந்த வேதனையை அனுபவிச்சவர்கள் தான். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல பேரால் வந்து நம்ம நிக்கிறோமேங்கிற உணர்வு இருந்ததுனாலதான் இந்த ஒரு போராட்டம் வந்து ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலா இருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சதுனாலதான் அது வெற்றியும் பெறும். ஏன்னா இவர பெரியார் அவர்கள் வந்து ஏறத்தாழ 170 நாட்கள் வந்து இங்க ஒரு ஏதாவது 200 நாட்கள் வச்சிருங்க, 200 நாட்கள் இங்க இருக்கும்போது மொத்தம் 600 நாள் நடந்த போராட்டம். அந்த மின்ன மிச்சம் உள்ள அந்த 400 நாட்கள் நடந்த போராட்டத்துக்கும் நல்ல ஆதரவு கிடைச்சதுனாலதான் வெற்றி ஏற்பட்டது. அந்த ஒத்துதீர்ப்புல கூட ஈவர பெரியார் அவர்கள் அந்த ஒத்துதீர்ப்பு வேண்டாம்னு சொன்னார், தேவையில்லை நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு தான் சொன்னார். ஏன்னா வெற்றி அடையும் போது உறுதிங்கிறது இந்த போராட்டத்தை பார்த்தவன அவருக்கே சொன்னார், நிச்சயமாக கோவிலுக்கு வந்த தெருவழியா போறதே என்ன ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து கோவிலுக்குள்ள போறதும் அது சமநீதி நிலைநாட்ட முயற்சி பண்ணணும்னு சொன்னார். அதனால நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, இந்த திராவிட இனம் அது உணர்வுங்கிறது மொழி அடிப்படையான இருந்தாலும் சரி, அந்த திராவிட இனங்கிறதா பெருசு பறந்த ஒரு கேன்வாஸ், அதுல இந்த மொழி வருதுன்னு என்னுடைய கருத்து. நிச்சயமா சார், அந்த உணர்வு இப்ப அங்கேயும் இருக்கிறதாங்கிறத நான் கேட்டேன், தமிழ்நாடு மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஏன்னா வழக்கமா அவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்க சொல்றீங்க, கேரளாவிலயோ கன்னடாவிலயோ ஆந்திராவிலயோ சொல்றது இல்லைன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள். அதற்காக தான் அதை நான் கேட்டேன். கேரள முதலமைச்சர் கூட கடந்த நிகழ்ச்சிக்கு நார்வோல் நிகழ்ச்சி பங்கு பெற்று வந்த ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல பேசும்போது சொன்னார், அவர்களுடைய மொழி உணர்வை நான் பாராட்டுகிறேன். தமிழர்களுடைய மொழி உணர்வை நான் பாராட்டுகிறேன், அந்த அளவுக்கு மலையாளிகளான நமக்கு அந்த உணர்வு இல்லையே, ஏன் இல்லை தேவை அப்படிங்கிறார். அவரே தான் பிரஸ் கான்பரன்ஸ்ல சொன்னார், மொழி உணர்வு தேவை தான் சொன்னார். இந்த மலையாளமா இருந்தா சரி, தமிழா இருந்தா சரி, மொழி உணர்வு தேவை தான் சொல்லி அவர் தான் சொன்னார். மதிவதனி, அதாவது கடவுள் மறுப்பாளர், நம்பிக்கை மறுப்பாளர் தான் தந்தை பெரியார். அவர் ஏன் கோவில் இருக்கக்கூடிய தெருக்கள்ல நடந்து போறதுக்கு போராடுறார் அப்படிங்கிற அறத பழசான ஒரு கேள்விதான். ஏன் வைக்கம் போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும்ங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அதே போல இந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும். அந்த அடிப்படையில் கேட்கிறேன். நிச்சயமாகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த கேள்வி வந்திருக்கும். நாளையில இருந்து இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆரிய தமிழ் தேசியவாதிகள் இதை கிளப்ப ஆரம்பிச்சிருவாங்க. எனவே நம்ம இன்றைக்கு இதற்கு பதில் சொல்வது பொருத்தமானதாக இருக்கும். இன்றைக்கு முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் அவர் சொன்ன பதில்தான் இந்த கேள்விக்கான பதில். மனித உரிமை போராட்டங்களை நிறைய இந்த சமூகம் சந்தித்திருக்கு. இந்த அனைத்து மனித உரிமை போராட்டத்திற்கான தாய் போராட்டம் தான் இந்த வைக்கம் போராட்டம். அப்ப கடவுள் மறுப்பாளர் பெரியார் என்பதில் எப்போதுமே மாற்று கருத்து இல்ல. இன்னும் சொல்ல போனால் பெரியார் அளவிற்கு கடவுள் மறுப்பை பேசிய தலைவர்களும் இல்ல. பெரியார் ஏன் கடவுள் மறுப்பை பேசினார்னா, பெரியார் மனிதர்களை நேசித்ததால் கடவுள் மறுப்பை பேசினார். அப்ப என்னுடைய சக மனிதனை இந்த கோவிலுக்குள்ள இருக்க கோவிலுக்குள்ள விடமாற்ற, கோவில் இருக்கக்கூடிய தெருவுல கூட விடமாட்டேன்னு சொன்னா இதை பார்த்து கொண்டு நான் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு. அப்ப பெரியார் ஒரு எல்லைக்கு போய் அந்த வைக்கப்பத்தன் கோவில் அந்த கோவிலை பற்றி சொல்லுகிறப்பவே, இந்த தெருவுக்குள்ளேயே என்னுடைய சகோதரர்கள் நடக்க கூடாது, இந்த கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா, அந்த கடவுளை நான் துணி துவைக்க கூட பயன்படுத்துவேன், அந்த கல்லா நான் போட்டு பயன்படுத்துவேன் என்ற அளவுக்கு கோவப்படுறாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, கடவுளை தாண்டி கடவுள் நம்பிக்கை என்பதை தாண்டி சக மனிதர் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு பிரச்சனைனா எல்லா இடத்திலும் பெரியார் கேள்வி கேட்பார். அப்ப இந்த போராட்டத்தை இன்றைய தலைமுறை எப்படி அணுக வேண்டும் அப்படின்றதுதான் கேள்வி. அந்த சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்ன அந்த புள்ளியை தான் நான் பேசணும்னு நினைச்சேன்.
தமிழ் தேசியம் என்ற போர்வையில் இன்றைக்கு வந்து ஜாதிகள்லாம் இருக்கணும், ஜாதி எல்லாம் வந்து பெருமை அப்படின்னு இளைஞர்களை கட்டமைக்கக்கூடிய ஒரு கூட்டம் வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஜாதி எவ்வளவு கொடுமையானது அப்படின்றத இந்த வரலாறுகளை படிக்கிற போதுதான் இளைஞர்களுக்கு தெரியும். ஒரே ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிடுறேன். 1917 எந்த அளவிற்கு யாரோடு அந்த கேரள மக்கள் போராடுனாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கிருந்த தமிழ்நாட்டை விட திருவாங்கூர் சமஸ்தானத்தில் கொடுமையான ஜாதிய கொடுமை இருந்துச்சு. இன்றைக்கு ஆண்ட பரம்பரை பெருமை பேசக்கூடியவர்களும் அதில் பாதிக்கப்பட்டார்கள். அதுல கம்மாளர் அப்படின்ற ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் தீண்டத்தகாதவர்களாக பார்க்கப்பட்டாங்க. அப்போ உயர் ஜாதியினர் மட்டும் தண்ணீர் குடிக்கக்கூடிய குளத்துல இவங்க தண்ணி குடிச்சிடுறாரு ஒருத்தரு. இவர் தண்ணி குடித்த உடனே தீட்டாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சடங்கு செய்யறாரு. இப்ப வழக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த உயர் ஜாதியை சார்ந்ததாக நினைத்து கொண்டவர் ஒரு வழக்கு போடுறாரு. இவர் செய்தது தவறு, இந்த சடங்கு பண்ண பாத்தீங்களா, நான் தீட்டு கழிச்சேன் இல்லையா, அதற்கு உரிய செலவையும் இந்த நபர் எனக்கு கொடுக்கணும்னு நீதிமன்றத்துக்கு போறாரு. நீதிமன்றம் எதன் போர்வையில் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சில நீதிபதிகளும் சரி எப்படி மனதர்மத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா, அந்த நீதிபதி சொல்றாரு, மேலை நாடுகளை போல அந்த சட்டங்களை ஒப்பிட்டு பார்த்தால் இது பகுத்தறிவுக்கு புறம்பா இருக்கு, மூடநம்பிக்கையா இருக்கு. ஆனா இங்க, அதாவது நம்முடைய பகுதிகளில் வைத்து பார்த்தால், நீதியை தடுக்கக்கூடிய வகையிலோ அல்லது பொது கொள்கைக்கு புறம்பாகவோ சட்டத்துக்கு புறம்பாகவோ இது இல்ல. அது மட்டும் இல்லாமல் இதை தீட்டு கழிப்பதற்காக அவர் செலவு செய்திருக்காரு, எனவே இவங்க செலவையும் கொடுக்கணும், அவங்க செஞ்சது தவறுதான் தீர்ப்பளிக்கிறாங்க. இதுல இந்த மூன்று வார்த்தை மிக முக்கியமானது. நீதிக்கு தடுக்க, நீதியை தடுக்க, இது இந்த சம்பவம் வந்து நீதியை தடுக்கலன்றாங்க. என்ன நீதியை? மனநீதியை அது தடுக்கல. ரெண்டாவது, சட்டத்திற்கு புறம்பா இது இல்லைன்றாங்க. எந்த சட்டத்திற்கு புறம்பா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு அது புறம்பானது, ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட மனதர்மத்திற்கு அது புறம்பானது அல்ல. அப்ப இப்படி இருந்த நீதிமன்றத்திற்கு எதிராக, அன்றைக்கு பார்ப்பனர்களால் நிரம்ப பெற்றிருந்த சட்டமன்றத்திற்கு எதிராக, பார்ப்பனர்கள் வலுவாக இருந்த ஒரு சமூகத்திற்கு எதிராக, பார்ப்பன அல்லாத மக்களை பெரியார் அணி திரட்டினார். பெரியார் வெற்றி கண்ட இடமே நமக்கான இன எதிரிகள் யார், நம்மை தடுத்தது யார், நம்மள கோவில் தெருவுக்குள்ள யார் விடல, நம்மளை யாரு படிக்க விடல, நம்மளை யார் பேச விடல, நம்மளை யார் சிந்திக்க விடல, பார்ப்பனர்கள் தான் என்பதை பெரியார் அடையாளப்படுத்தினார். அந்த அடையாளப்படுத்தியதன் விளைவாக தான் இன்றைக்கு நம்மளால இவ்வளவு யோசிக்க முடியுது. அப்ப இன்றைக்கு யோசிக்கக்கூடிய இளைஞர்களையும் மொழி என்ற பெயராலும், மொழியை மட்டும் பேசாமல் தூய்மைவாதம் என்ற பெயர்ல நாங்க மட்டும்தான் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்ற குறுகிய புத்தியோடு இளைஞர்களை அணிதிரட்டக்கூடிய கும்பலுக்கு இந்த வைக்கம் போராட்டத்தை ஓராண்டு நாங்கள் நடத்துவோம் என்று முதல்வர் அறிவித்தது மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்திருக்கும். அப்ப இன்றைக்கு இந்த போராட்டத்தை பற்றி நாம் பேசுவது என்பது, நான் யாருப்பா இப்பெல்லாம் ஜாதி பார்க்கிறா என்று பேசக்கூடியவர்களுக்கும், பார்ப்பனர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்க எல்லாம் ஜாதியை உருவாக்கல என்று பேசக்கூடியவர்களுக்கும், வரலாற்று திரிபுகளை பொய்ய உண்மையை மாறியே பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு அடியாகத்தான் இந்த ஓராண்டு போராட்ட, இந்த ஓராண்டு நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். நிச்சயம் பேசுவோம், நம்ம அடுத்த சுற்றுகளில் பேசலாம். சிந்தனை செல்வன் சார், அதாவது இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, பெரியார் தமிழ்நாட்டிற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல அப்படின்னு சொல்றாரு. நம்ம அதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? அது மானுட விடுதலைக்கான அந்த உணர்வு, மானுட சமத்துவத்திற்கான அந்த தாகம், அதுதான் பெரியார். சரி, உடல இன்றைக்கி இப்போ சகோதரி சுட்டி காட்டினாங்களே, இந்த ரோஹிணி தேட்டரில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு, அங்கே வந்து உள்ளே போகிறதுல சங்கடம் இருக்குது. சமத்துவம் வேணுங்கிறதான் அந்த சகோதரியினுடைய ஆசை. சரி, ஒருவேளை உள்ளே போனால் சமத்துவம் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக இனிமேல் நான் இனிமேல் இந்த தேட்டருக்கே வரமாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்கன்னா, தேட்டருக்கு போக மாட்டேங்கிறது கொள்கை கிடையாது, அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. கடவுள் வேண்டாங்கிறது கொள்கை கிடையாது, எனக்கு சமத்துவம் வேணும், இந்த கடவுள் சமத்துவத்தை அங்கீகரிக்கல அதனால் எனக்கு கடவுள் வேணும். அப்போ அவருடைய கொள்கை என்பது சமத்துவத்துக்கான கொள்கை தான். கடவுள் வேண்டாங்கிறது அது வந்து ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே உள்ளே வந்தால் என்னை சமமாக உட்கார வைப்பீங்கன்னா நான் உள்ளே வருவேன், என்னை நீங்கள் சமமாக உட்கார வைக்க மாட்டீங்கன்னா நான் உள்ளே வரமாட்டேன், அவ்வளோதான். இப்போ அது வேண்டாம், கடவுளுக்கும் அவருக்கும் கடவுள் இருக்குதா இல்லையான்னே தெரிலன்னு அவர் சொல்லிட்ட பிறகு அது வேண்டாம் வேணுங்கிற அந்த அர்க்யூமெண்ட்டே எங்கே போகுதுன்னா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் அவர் எடுக்கிறார். இப்போ சாதியை சில சீர்திருத்தங்களின் மூலமாக ஒழித்து விட முடியாது. கோவில் நுழைவு போராட்டமோ தெரு நுழைவு போராட்டமோ இவைகள்லாம் வந்து
சாதியை வந்து ஒரு முற்று முழுதும். அப்போ அதனுடைய மூலம் வந்து கற்ப கிரகத்துக்குள்ளார அது அப்படியே உட்கார்ந்துருக்கு. அப்போ கோயிலுக்குள்ளாரே கோயிலே எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து யாரை நம்பி கோவில் இருக்கும்? இவனுடைய காணிக்கை, இவனுடைய உற்பத்தி, இவனுடைய உழைப்பு எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கோவிலை இவன் வேணான்னு தூக்கிடாசுனா மறுநாளே கடவுள் வந்து சாதியை விட்டுட்டு இவரை தேடி வந்துடுவாருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஆகவே பெரியாரை ஒரு மானுட விடுதலையின் குறியீடாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தமிழ் சூழலில் அல்லது இந்த தென்னிந்திய பகுதியில் அவர் ஆற்றிய பணி என்பது ஒரு இது. ஆகவே சர்வதேசம் முழுமைக்கும் அவர் பொருத்தப்பாடானவர். அது மார்ட்டின் லூத்தர் கிங்கும் அவர் பொருத்தமானவர் தான். புரட்சியாளர் அம்பேத்கரே பெரியாரை வந்து சில வந்து கோட் பண்ணுறார், அவரால் நான் சில உத்வேகத்தை பெற்றேன்கிறாரு. புரட்சியாளர் அம்பேத்கரால் தந்தை பெரியார் உத்வேகம் பெற்ற குறிப்புகளும் உண்டு. இப்போ ஒருவரை ஒருவர் வந்து உத்வேகம் ஊட்டுக்கொள்ளுகிற முடியுது அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் ரெண்டு பேருடைய கொள்கையும் வந்து அது வந்து சர்வதேசத்துக்கும் பொருத்தமான. இல்லை நிச்சயமா, நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க இந்த போராட்டம் அப்படிங்கிற புரிதலையே நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கணும். இது ஒடுக்கப்பட்ட சாதியினருக்கு மட்டுமல்ல, ஒரு சாதியினரை தவிர்த்து அனைவருக்குமான இது போராட்டமாக தான் நம்ம பார்க்க, விடுதலைக்கான சமத்துவ போராட்டம் அப்படின்னு. பட் ஆனா அந்த இடைநிலை சாதியில் இல்லை ஆண்ட பெருமை பேசுகிறவர்களே இன்றைக்கு பெரியாரை வந்து மிக கீழ்த்தரமாக விமர்சிக்கிறதும் அவருடைய சிலைகளை அவமதிக்கிறோம், இந்த போக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதை நம்ம அப்புறம் எப்படி பார்க்கறது வந்து சுருக்கம். நீங்க அகப்பகை புறப்பகைன்னு ரெண்டா பிரிச்சுங்க. சரி, வெளியிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மேலே வந்து நடத்தப்படுகிற கருத்தியல் பகையை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நமக்கு சாப்பாடு கொடுக்குறவங்களே விஷம் வச்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், அது வந்து அகப்பகை உள்ளே இருக்கிறது, அது ரொம்ப பேராபத்தானது. இப்போ இன்றைக்கி பெரியாரை தவிர்த்த தமிழ் தேசியம், சமூக நீதியை தவிர்த்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து சனாதனத்தை விட கொடூரமானது. சனாதனத்தை இனம் கண்டுகொள்ள முடியும், அடையாளம் கண்டுகொள்ள முடியும், ஆனால் இந்த இவ்வாறு பேசுவது என்பது சனாதனத்தை விட கொடூரமானது. அதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. சனாதனத்தினுடைய இன்னொரு பரிணாமமாக இன்னொரு அது வெவ்வேறு அவதாரம் எடுக்கும் இல்லை சொல்லுவாங்கல்ல, அதனுடைய இன்னொரு அவதாரம் தான் இது மாதிரி வந்து இது. ஆகவே இன்று திராவிட தேசியம் அல்லது திராவிட கருத்தியல் என்பது சமூக நீதிக்கான கருத்தியல். அந்த சமூக நீதிக்கான கருத்தியல் இருந்து தான் நம்முடைய தமிழ் தேசியம் மலர முடியும். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்யறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையன், அதில் பிறப்புக்கும் சிறப்போவா அப்படி எதுகை மோனையாக இருக்குதுங்கிறதுக்காகவா அந்த குரலை நாம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம் 2000 வருஷமா? அந்த எதுகை மோனை என்பது வடிவம், மொழி என்பது வடிவம், ஆனால் அதை தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற உள்ளடக்கமான ஒரு கருத்து இருக்குதே, அந்த கருத்தை அது தாங்கி இருக்கிறது என்பதுதான். ஆகவே சிந்து வழி நாகரிகம்லேருந்து கீழடி வரைக்கும் இன்றைக்கி வந்து சாமி சிலைகள்லாம் இல்லை எங்ககிட்ட, போர் ஆயுதங்கள் கொலை ஆயுதங்கள் எங்ககிட்ட இல்லை, உற்பத்தி கருவிகள் இருந்தது, பெண் தெய்வ வழிபாடு இருந்தது அப்படின்லாம் சொல்கிறோமே, அதுதான் தமிழ் தேசியம். அது இன்னும் சொல்லப்போனால் திராவிடம்னு நாம் புரிந்து வைத்திருக்கிற இந்த 4-5 மாநிலங்களோடு மட்டும் தொடர்பு உள்ளது இல்லை, அது சிந்து வழி ஒட்டுமொத்த இந்திய சூழலில் நாகர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒட்டுமொத்த இந்திய பூர்வகுடிகளுமே தமிழர்கள் தான். புரட்சியாளர் அம்பேத்கரும் பன்மொழி புலவர் அப்பாத்துறையாரும் பேசுவதை நம்ம இங்கே புரிந்து கொள்ளணும். சமத்துவத்துக்கான சமூக நீதிக்கான அந்த கருத்தியல் தான் உண்மையான தமிழ் தேசியம், அது திராவிட கருத்தியலின் பரிணாமம். நிச்சயமா வைக்கம் போராட்டத்தை பற்றி இன்னும் பேசணும், ஒரு சுற்று வரணும்னு எனக்கு ஒரு விருப்பம் தான், ஆனால் நேரம் வந்து இல்லை, அதனால் நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழலை நான் இருக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.